இந்த மோசே வந்து நான் ஆகாது என்று தள்ளின கல் எனக்கு வேண்டாம், இந்த பொறுப்பு கொடுக்க வேண்டாம். தன்னையே அவன் புறக்கணித்ததற்கு இரண்டாவது காரணத்தை வாசிப்போமே. ஆனால் வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாமா? அந்த யாத்ராகமம் மூன்றாம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசிக்க போறோம். அதற்கு அவர் நான் உன்னோடே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். நீங்கள் 19வது வசனம், 4:19 வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி, நீ எகிப்திற்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர்கள் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் எகிப்து தேசத்திற்கு திரும்பி போனா தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ திரும்பி எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையிலே அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மோசே வந்து நான் தகுதி இல்லாத ஒரு ஆள், நான் ஆகாது என்று தன்னைத்தானே இந்த மோசே ஒதுக்கிறதுக்கு ரெண்டாவது காரணம் என்னன்னா, பைபிள் சொல்லுது அவனுடைய வாழ்க்கையிலே நடந்த காலதாமதம் தான் காரணம். அப்படின்னா அந்த டிலே நாட்கள் தாண்டுது பாருங்களேன், அவனுடைய வாழ்க்கையிலே நேரம் கடந்து போனது. அவன் வந்து பார்வனுடைய வீட்டிலே 40 ஆண்டுகள் அவன் இருக்கிறான். அந்த 40 ஆண்டுகளில் அவனுக்கு பலன் இருந்துச்சு, அந்த 40 ஆண்டுல ஆரோக்கியம் இருந்துச்சு, அவன் எதிர்த்து நிற்கிறதுக்கு பலன் இருந்துச்சு, அவனுக்கு போராடுறதுக்கு பலன் இருந்துச்சு, அவனுடைய சரீரத்துல பலன், மனசுல பலன், எல்லா பலனும். அப்படின்னா ஒரு தலைவனாக பொறுப்பெடுப்பதற்கு சரியான ஒரு டைம் என்ன டைம்னா அந்த டைம், அந்த 40 வயசு. ஆண்டவர் இதற்கு முன்பாக அப்படிதான் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். பரிசுத்தவான்களுக்கு அந்த 40 40, நீங்கள் யோசிப்ப பார்த்தீங்கன்னா 40 40 இயர்ஸில் அவ்வளோதான் அவன் வந்து ஒரு தலைவனாகிறதுக்கு செட்டில் ஆகிட்டான். அந்த மாதிரி நிறைய பேரை 40 வயசில் ஆண்டவர் வந்து நிற்க வைத்தார். ஸோ இந்த 40 இயர்ஸ், 40 வயசு வந்து ரொம்ப முக்கியமான வயசு. 40 ஆண்டுக்குள்ளாக ஆண்டவருடைய பிள்ளைகள், வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க, 40 வயசுக்குள்ள ஒரு குணத்தை மாத்திரணும். 40 வயசுக்குள்ள நீங்க உங்களுக்குரிய எதிர்காலம் என்னன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். 40 வயசுக்குள்ள ஆண்டவரை நீங்க தொற்றணும். 40 வயசுக்குள்ள பாவ பழக்கம் எதையாவது நீங்க தொடர்ந்துட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் விடணும். 40 வயசுல நீங்க கிளியர் ஆயிரணும், அது கண்டிப்பா உங்களுக்கு அவசியம். 40 வயதை நெருங்க போகிற எல்லாரும் இதுல ரொம்ப கவனமா இருங்க. உங்களுடைய 40ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 40வது வயதில் அப்படின்ற அந்த 40 வந்து ரொம்ப முக்கியம். அதற்கு மேல் வந்து இதுல இருக்கிறத வச்சுதான் அடுத்த வளர்ச்சி, அடுத்த உயர்வு. இந்த 40 வயசுல சிலர் நிக்க முடியாதவங்க அதற்கு பிறகு தடுமாறி இருக்கிறாங்க. ஆண்டவரை அறியாம இருந்தா பரவாயில்ல, ஆண்டவரை ருசிக்காம இருந்தா பரவாயில்ல, எப்பவும் ஆண்டவர் நடத்துவார். ஆனா ஆண்டவரை ருசித்த அறிந்த ஒரு பிள்ளை 40க்குள்ள நீங்க நிலை ஆயிரணும், 40க்குள்ள நீங்க ரெடி ஆயிரணும். ஸோ அந்த கீழே வயசில் இருக்கிறவங்க எல்லாரும் அதற்காக நீங்கள் ஜெபிங்க. அந்த மாதிரி ஒரு டார்கெட்டோட நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொண்டு போங்க. அப்போது 40 வயதில் எல்லா பலனும் இருக்கும்போது வந்து இந்த மோசே, இப்போ எனக்கு பொறுப்பு கொடுத்தா பரவாயில்ல, இப்போ வேணா ஜனங்களை நான் இங்கேருந்து கிளப்பி கூட்டிகிட்டு போகிறேன், அதற்காக தான் ஒரு கொலை நடக்குது, ஒரு ஃபைட்டு இதெல்லாம் நடக்குது. ஆனால் இப்போ அந்த 40 வயது முடிஞ்சு அடுத்த 40 வயது அவனுக்கு ஓடுது. ஸோ 80 80 வயது, 40 வயசில் பலனாக இருந்தாங்க, ஆனால் 80 வயசில் தாடியெல்லாம் நினச்சி போய், கொஞ்சம் பலன் எல்லாம் குறுகி போய், விசுவாசம் எல்லாம் அற்று போய், தோலெல்லாம் சுருங்கி போய், இப்போ ஆண்டவர் வந்து நீ போ அப்படின்னு சொல்லும்போது இவனுடைய மனசில் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், என்னுடைய நேரம் முடிஞ்சிருச்சு ஆண்டவர், என்னுடைய டைம் முடிஞ்சிருச்சு, இனி ஏன் என்னை நீங்கள் அனுப்ப போகிறீங்க, இனி நான் போய் என்னத்தை செய்ய போகிறேன். இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்குற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதே போல் ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த ஜபத்தில் நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். இனி என்ன பண்ண போகிறேன், என்னுடைய நேரம் முடிஞ்சிருச்சு, என்னுடைய காலங்கள் முடிஞ்சிருச்சு, இனி நினைச்சா கூட நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை உன்னை ஆகாது என்று நீ தள்ள வேண்டாம், உனக்கு இன்னும் நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், இன்னும் உனக்கு கையில் 40 ஆண்டு உண்டு மோசே, இன்னும் நான் உனக்கு ஒரு 40 இயர்ஸ் வைத்திருக்கிறேன், நீ 80 வயது வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்வாயானால் அடுத்த 40 வயதை உனக்கு நான் கூட்டி தந்து 120 வயசு வரை கர்த்தர் அந்த மோசேயை உயிரோடு வைத்து
ஜனங்களையெல்லாம் கடைசி வரைக்கும் கொண்டு போகிறதுக்குரிய வேலனை கர்த்தரே தந்தார். உங்களை ஒதுக்காதீங்க, உங்களை புறக்கணிக்காதீங்க, ஆகாது என்ற தள்ளப்பட்ட கல்லை போல உங்களை நீ நிறுத்தாதீங்க. எனக்கு வயசெல்லாம் போயிடுச்சு, எனக்கு நாட்களெல்லாம் போயிருச்சு, இனி என்ன பண்ண போறேன். நான் நம்புறேன் சில நேரங்களிலே கர்த்தர் 10 ஆண்டுகளுக்கு சேர்க்கிறதை உங்களுக்கு தர கையிலே தருவார். ஊழியக்காரர் தாயப்பன் அவர்களை ஒரு நாள் எனக்கு பைக்கில் கொண்டு போய் ஒரு 7-8 ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன், கொண்டு போய் விடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்போ அவங்களுக்கு அவசரமாக அந்த கூட்டத்துக்கு அவங்க அடுத்த ட்ரெயினுக்கு போக வேண்டியது இருக்கிறனால அவங்கள பைக்கில் கூட்டிகிட்டு போகணும். அப்போ வந்து அவங்க ரொம்ப ஏஜ் ஆனவங்க, ரொம்ப வயசானவங்க. அப்போ நான் கேட்டேன், அடுத்து இங்கே ப்ரேயர் முடிச்சிட்டிங்க, நெக்ஸ்ட் எந்த ஊருக்கு போகிறீங்கன்னு கேட்டேன். கேட்கும்போது அவர் 1 வருஷத்தினுடைய ஷெட்யூல் சொன்னார். நான் கேட்டேன், இந்த மீட்டிங் முடிச்சுட்டு அடுத்து எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன். அவர் 1 வருஷத்தினுடைய ஷெட்யூல் சொன்னார். பாஸ்டர், 1 வருஷம் வரைக்கும் நான் புக் ஆகிட்டேன். 1 இயர் இங்கே இருந்து முடிச்சுட்டு இங்கே போகிறேன், இங்கே இருந்து முடிச்சுட்டு. அவர் தான் பெரிய மெமரி நிறைய வைக்கிற ஆளாச்சே. இங்கே முடிச்சுட்டு இங்கே போகிறேன், இங்கே முடிச்சுட்டு இங்கே போகிறேன், இங்கே முடிச்சுட்டு இங்கே இங்கே முடிச்சுட்டு போகிறேன். நான் கேட்டேன், இவ்வளவு வயதுலையும் நீங்கள் எப்படி இப்படி ஓடுறீங்க, எப்படி உங்களால் ஓட முடியுது, உங்களுக்கு டயர்டு இல்லையா அப்படின்னு. நான் ரட்சிக்கப்பட்டு 1.5 ஒரு 3 வருஷத்துக்குள்ளே தான் ஆகுது, ஆனால் இதுக்கு முன்னாடி 40 வருஷம் ஓட வேண்டியதை கர்த்தர் இந்த 10 வருஷத்துலேயே எனக்கு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுவார் போல தெரியுது அப்படின்னு. ஹல்லேலூயா. உங்கள் வேலை முடிந்திருக்கலாம், உங்கள் நேரம் முடிந்திருக்கலாம், ஆனால் ஏசப்பா உங்களுக்காய் குறித்திருக்கிற நேரம், உங்களுக்கு அவர் சொன்னதை செய்யும் அளவும் முடியாது பிரதர், முடியாது சிஸ்டர், கண்டிப்பாக அந்த நேரம் உங்களுக்காக காத்திருக்குது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க, நான் இனி எங்கே போய் ஒரு வீடு கட்ட போகிறேன், நான் இனி எங்கே போய் ஒரு வாகனம் வாங்க போகிறேன், நான் இனி எங்கே போய் ஊழியம் செய்ய போகிறேன், எனக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு 30-40 இயர்ஸில் கூட நிறைய பேர் இப்படி சொல்கிறீங்களா? இல்லை, உங்களுக்கான நேரம் உண்டு, உங்கள் பிள்ளைகளுக்கான நேரம் உண்டு. கர்த்தர் இந்த நேரத்தை வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்பா முழு பலத்தோடையும் சொல்லுங்க. நீங்கள் ஒரு நாள் பயன்பட போகிறீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். என்றைக்காவது ஒரு நாள் நான் பயன்பட மாட்டேனா அப்படின்னு காத்திருந்து நாட்களெல்லாம் கடந்து போய் இனி நான் பயன்படவே மாட்டேனோ என்கிற ஒரு சூழ்நிலையில நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். என் நேரம் முடிஞ்சிருச்சு, என் டைம் முடிஞ்சிருச்சு, இனி நான் எங்க பயன்பட போறேன், இனி எங்க நான் பயன்பட போறேன். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் இல்லை மகனே, நான் உன்னை இந்த இடத்துல பயன்படுத்தி விட்டு தான் எடுத்துக்கொள்ளுவேன், உன்னை பயன்படுத்தி விட்டு தான் நான் எடுத்துக்கொள்ளுவேன், உன்னை பயன்படுத்தி விட்டு தான் நான் எடுத்துக்கொள்ளுவேன். Hallelujah, 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 hallelujah. என் நேரம் எல்லாம் போயிச்சு பாஸ்டர். மோசையினுடைய அதே இருதயம் உங்களுக்குள்ள இருக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு முன்பாக இருக்கிற நிறைய பேர் வேகமா ஓடிட்டாங்க, நானும் அவர்கள் ஒன்றாய் தான் இந்த ஓட்டத்தை ஆரம்பித்தோம். ஆனால் அவங்களை திரும்பி பாருங்க பாஸ்டர், என்னுடைய கண்ணு கட்டாத தூரத்துக்கு அவங்க ஓடிட்டாங்க. அவங்க ஒரு பெரிய லட்சியத்தை அடைஞ்சிட்டாங்க, ஒரு பெரிய வெளிச்சத்தை அவங்க பார்த்துட்டாங்க. ஆனால் நான் இவ்வளவு அவங்களுக்கு பின்னாடி கிடக்கிறேனே, இவ்வளோ தூரம் அவங்களுக்கு பின்னாடி நான் கிடக்கிறேனே, நான் இனி நினைச்சா கூட அவங்களுக்கு வேகமாக ஓட முடியாது, நான் நினைச்சா கூட அந்த டார்கெட்டை என்னால் பண்ண முடியாது, நான் ஒரு நாளாவது பயன்பட மாட்டேனா, நான் ஒரு நாளாவது அந்த வெற்றியை அடைய மாட்டேனா. அப்படிப்பட்ட ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்லை உன் டைம் முடியலை, உன் நேரம் முடியலை, உன் நாட்கள் முடியலை, உனக்காக நான் குறித்திருக்கிறதை ஹாலலூயா அவர்களை விட வேகமாய் உன்னை ஓட பண்ணுகிற கர்த்தர். ஆமேன். ஆபிரகாமனுடைய காலம் முடிஞ்சிருக்கலாம், ஆபிரகாமனுடைய நேரம் முடிந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்று வைத்திருக்கிற நேரம், கரங்களை தட்டி உன் பிள்ளைகளுக்கான நேரம், நல்ல கரங்களை தட்டி இனிதான் உன்னை பயன்படுத்துகிற நாள், இனிதான் உங்களை கர்த்தர் பயன்படுத்துகிற நாள், இனிதான் உங்களை பெரிய இடத்துல கொண்டு போகிற நாள், இனிதான் பொறுப்புகளை கர்த்தர் கொடுக்கிற நாள், இனிதான் பதவி உயர்வுகளை கொடுக்கிற நாட்கள், இனிதான் கர்த்தர் ஆளுகையை கொடுக்கிற நாட்கள். ஆமேன், 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 ஹல்லேலூயா. நீங்க உங்களை ஆகாது என்று தள்ளின கல்லாய் நீங்க உங்களை இந்த சூழ்நிலையை பார்த்து நீங்க புறக்கணிக்க வேண்டாம், புறக்கணிக்க வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கான 40 ஆண்டுகள் முடிந்தது,
ஆனால் நான் உனக்கு கொடுக்கிறது 40 ஆண்டுகள் இன்னையிலிருந்து ஆரம்பமாக. ஹல்லேலூயா. உங்களுக்கான 10 வருஷம் முடிஞ்சிச்சு பிரதர் சிஸ்டர், உங்களுக்கான 15 வருஷம் முடிஞ்சிச்சு பிரதர் சிஸ்டர். நீங்க நினைச்ச அந்த டார்கெட், நீங்க நினைச்ச அந்த வயசுக்குள்ள அடைய முடியல. நீங்க ஒரு ஒரு எண்ணத்தை வச்சு இந்த வயசு இந்த நாள் அப்படின்னு வச்சிருக்கீங்க, அதுல உங்களால பண்ண முடியல. இல்லை இல்லை இல்லை, உங்களுடையது முடிஞ்சாலும் கர்த்தருடையது இன்னையிலிருந்து ஆரம்பமாகிறது. ஆமேன். கோடாரியையும் பிளைடையும் ஒரு இடத்துல வச்சு, கோடாரி வந்து பிளைடை பார்த்து நீ குறைஞ்சவன் நான் பெரியவன் சொல்லிட முடியாது. நீ என்ன விட ரொம்ப குட்டியா இருக்க, நீயும் வெட்டுற நானும் வெட்டுறேன், ஆனா நான் மரத்தை வெட்டுறேன், உன்னால மரத்தை வெட்ட முடியுமான்னு கேட்க முடியாது. கோடாரி மரத்தை வெட்டும், ஆனா முடிய வெட்ட முடியாது. ஆனா பிளைடு மரத்தை வெட்டலைனாலும் முடிய வெட்டிடும். அதனால நல்லா நினைச்சுக்கங்க, நீங்க கோடாரி ஆகணும்னு நினைக்காதீங்க, நீங்க கோடாரி ஆகணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கொடுத்ததை உங்க மூலமாய் கர்த்தர் நிறைவேற்றும். நீங்க அவங்களோட குறைவு கிடையாது, உங்களுக்கு உரியதை நீங்க செஞ்சா போதும், உங்களுக்கு உரியதில் நீங்கள் வெற்றி அடைஞ்சால் போதும், உங்களுக்கு உரியதில் நீங்கள் சாட்சியாக இருந்தால் போதும், உங்களுக்கு உரியதில் நீங்கள் சந்தோஷம் அடைஞ்சால் போதும். ஆமேன் சொல்லுங்கள். பார்க்க ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார், ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார், அவர்களை சீர்படுத்த வல்லவர். இன்னும் அறநோட்டியாக இருக்குங்க. ஆமேன் சொல்லலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து, நான் இனி பயன்பட மாட்டேனோன்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும், 40 ஆண்டுகளாக ஒரே வனாந்திரத்தை பார்த்து 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 மோசையை போல நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், இனி நான் எகிப்திற்கு போய் என்ன பண்ண போறேன், நான் இனி எகிப்திற்கு போய் நான் என்ன செய்வேன். போதும் ஆண்டவரே, 80 வயசு முடிஞ்சிச்சு, இனி போய் அலைஞ்சு இனி போய் ஆட்களை ஆதாயப்படுத்தி போதும். எனக்கு 2 பிள்ளைங்க பிறந்துட்டாங்க, சின்னதா செட்டில் ஆயிட்டேன், என் வாழ்க்கை முழுக்க முடிச்செடியே நான் பார்த்துட்டேன். என் கண்களுக்கு முன்னாடி ஒரு முடிச்செடி இருக்குது, ஆனா நான் முடிச்செடியில திருப்தி ஆயிட்டேன். இந்த ஜபத்தில் இருக்கிற அநேகர் அப்படித்தான், உங்களுக்கு கொடுத்திருக்கிற முடிச்செடியில நீங்க திருப்தி அடைந்து விட்டீர்கள். எனக்கு இந்த முடிச்செடி போதுமானது. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், இல்லை உன் முச்செடியிலே அக்கினி எரிகிறது, ஆனால் அது சாம்பலாகவில்லை. என்ன அர்த்தம்? எல்லாரும் பார்க்கறதுக்கு உன் வாழ்க்கை முச்செடிதான் மகளே, ஆனா அக்கினியே அதன் மேல விழுந்தாலும் அதை எரிய பண்ண முடியாது. என் வாழ்க்கையில நிறைய முள்களை மட்டுமே நான் பார்த்திருக்கேன். தேவ பிள்ளையே, இந்த சாதாரணமாய் பயன்படுத்துகிற அந்த ரோஜா பூவை பார்த்தீங்கன்னா கூட அதை சுத்தி நிறைய முள் தான், ஆனாலும் அது தன்னுடைய செடியில வளர வைக்கிற பூ நிறைய பேருக்கு பிரயோஜனமா அமையுது. நிறைய பேருடைய இருதயம் உடைந்து ஆராய் ஊற்றப்படுவது போல நான் உணர்றேன். நான் ரொம்ப லேட் பாஸ்டர், ரொம்ப காலத்தம் பாருங்க பாஸ்டர், என் கூட இந்த ஊர்ல வந்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க பாஸ்டர், அவெல்லாம் என்ன கேவலமா திரும்பி பாக்குறான் பாஸ்டர். அவன் வேகமா குதிரை மாதிரி முன்னாடி ஓடிட்டு இருக்கும் போது நான் ஆம மாதிரி பின்னாடி நடந்து நடந்து வர்றேன், அதுலயும் 10 அடி ஏறினா 10 அடி சறுக்கிறேன். எனக்கு நம்பிக்கையே விட்டு போயிடுச்சு பாஸ்டர். இனி என் பிள்ளைகளுக்காக நான் என்ன செய்ய போறேன், என்ன பண்ண போறேன், ஏதோ ஒரு நடைபெணமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சரி நல்லபடியா போய் சேர்ந்தா போதும் பாஸ்டர். இல்ல 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 மகளே, இல்ல இல்ல, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? 40 வயதிற்கு முன்பாக இருந்த அதே பலன் இப்போ உங்ககிட்ட இருக்குமோசே, உன் மனசுதான் பலவீனம் ஆயிடுச்சு, ஆனா வேற ஒன்னும் பலவீனம் ஆகல. நான் உனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் பலவீனம் ஆகல, நான் உனக்கு கொடுத்த வார்த்தை பலவீனம் ஆகல. நீ பலவீனமானாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை பலவீனம் ஆகல, பலவீனம் ஆகல. அந்த வார்த்தை அன்னைக்கு எந்த உயிரோட இருக்குதோ அதே உயிரோட இன்னைக்கும் இருக்குது. அவர் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை.
ஓ கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் இயேசுவே நன்றி ஓ சீர்படுத்துவா ஸ்திரப்படுத்துவா பலப்படுத்தி நிலை நிறுத்துவா உன்னை சீர்படுத்துவா ஸ்திரப்படுத்துவா பலப்படுத்தி நிலை நிறுத்துவா உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா பாடுவோம் எல்லாரும் பலப்படுத்தி நிலை நிறுத்துவா உன்னை இல்லாமல் செய்வேன் சொன்னார் இடம் கொள்ளாமல் உன்னை சீர்படுத்துவார் ஜபத்தோட ஜபத்தோட ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தம்பிய வாலிப தங்கச்சிய இப்போ இப்போ நினைச்சு ஆண்டவரே அந்த வாழ்க்கை சீராகட்டும் நிலை நிறுத்துவார் உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் இப்ப சொல்லுவோ கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும் கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே உருகி போகும் உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும் உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும் புது நம்பி உன்னை சேரும் புது நன்மைகள் உன்னை இப்ப கைகளை மேல தட்டி சொல்லுவோமோ சீர்படுத்துவா பலப்படுத்தி நிலை நிறுத்துவா சொல்லுவோ நன்றி அப்பா நன்றி ஓ ஹல்லேலூயா உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா உன்னை பலப்படுத்தி நிலை இப்ப சொல்லுங்க எல்லாரும் மேன்மையை தடுக்க நின்ற மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே ஓ திரும்ப 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 மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே ஏசப்பா 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 பாருங்கப்பா எதிரிய பாருங்கப்பா சத்ருவ பாருங்க ஆண்டவரே நீங்க வழக்காட மாட்டீரோ நீங்க எழும்பி நிற்க மாட்டீரோ நீங்க நியாயம் செய்ய மாட்டீரோ எந்த மட்டும் சத்ரு கர்ச்சித்து கொண்டு திரிவார் எந்த மட்டும் சத்ரு தூற்றி கொண்டு திரிவார் எந்த மட்டும் வஞ்சகத்தை மனதிலே வைத்து திரிவார் நியாயம் செய்ய மாட்டீரோ நீர் நியாயம் செய்ய வேண்டும் நீர் எழும்பி நிற்க வேண்டும் நீர் பரிந்து பேச வேண்டும் நீர் அடைக்கலம் கொடுக்க வேண்டும் நீங்க தண்டிக்க வேண்டாம் கண்டிப்பாட அந்த சத்துரு வெட்கப்பட்டு போனான் தேவன் இப்போ நியாயம் செய்யணும் நீங்க நியாயம் செய்யணும் இப்போ நான் ஜெபிச்சுட்டே இருக்கும் போது நீங்க நியாயம் செய்யணும் நீங்க அப்படி விட்டுற கூடாதுப்பா இல்ல சத்ருக்கு எடுத்த கையா போயிடக்கூடாது இல்லப்பா என் பிள்ளைகளை வெட்கப்படுத்த நினைக்கிற சத்ருக்கு எடுத்த கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறாங்கல்ல கேட்கறதுக்கு யாருமே இல்லை அவனை தொட்டா யாரு கேட்பா அவளை தொட்டா யாரு கேட்பான்னு நினைக்கிறாங்கல்ல இல்ல எங்களை கேட்டு எங்களை சொன்னா எங்களை அப்படி பண்ணா கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அவனை கேட்கறதுக்கு ஒருத்தர் உண்டு அவனை கேட்கறதுக்கு ஒருத்தர் உண்டு நிரூபிக்கிற காலம் வரணும் ஓ ஹல்லேலூயா
உன்னை படித்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை படித்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். புது மேன்மை உன் கையில் சேரும். ஓ உன் மேன்மைகள் உன்னை படைத்தவர் உன்னை படைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை படைத்தவர் தந்திட்ட இப்போ சிஸ்டர் அந்த காயத்தை கத்தர் மாற்றுகிறது மாதிரி அந்த காயத்தை ஆற்றுறது மாதிரி கீழையாத்தின் பிசின் தைலத்தோடு ரணவைத்தியராகிய இயேசு ரணவைத்தியராகிய இயேசு இஸ்ரவேலுடைய அடிக்காயத்தை ஆற்றுகிற ரணவைத்தியராகிய இயேசுனுடைய அந்த தைலத்தோடு அந்த பரிசுத்த தைலத்தோடு இதோ உன்னிடத்தில் வந்து மனிதர்கள் படுத்தின காயங்கள் சொந்தங்களால் பட்ட காயங்கள் அந்த காயத்தை ஆற்றுவதற்கு இன்று இந்த மாதத்திலே இந்த முதல் வாரத்திலே ஹல்லேலூயா கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த விதமாய் செயல்படுகிறார். ஓ நன்றி படைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை படைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை படைத்தவர் காயங்கள் மாறும். மேன்மை உன் கையில் சேரும். உன்மேன்மை உன் கையில் கரங்களை மேல தட்டி சீர்படுத்துவா. ஓ சீர்படுத்துவா சீரப்படுத்துவா பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. இந்த பாடலை இந்த வரிகளை சொல்ல 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 இயேசுவே ரிரபல தரலத நன்றி நன்றி. ஓ உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. ஹாலேலூயா கைகளை உயர்த்தி ஒரு ஹாலேலூயா. ஸோ நம்முடைய நேரம் முடிந்தது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருடைய நேரம் அதிலே ஆரம்பமாகிறது. ஆமேன். ஸோ ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்துவம் தள்ளப்பட்ட ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு மூளை கல்லாய் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள அது நடக்கும் நான். ஆமேன். நிறைய பேர் பிரமிப்பார்கள் அதுதான் நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள்.